ஸ்டடி இன் ஜெர்மனி. ஜெர்மனியில் படிக்கணும்னு உங்களுக்கு, ஆக்சுவலாக படிக்கணும்னு கூட இல்லை, ஜெர்மனியில் நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவாக இருக்கும். நான் சிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க, அதை போய் மிதிச்சிட்டேன் சார். இப்படி பொறுமையாக கீழே இறங்கி கீழே போயிடலாம். ஓகே, ஸோ ஜெர்மனிங்கிறது என்னுடைய 24 வருஷ கனவு. ஒரு ஸ்கூல்லேருந்தே, ஸ்கூல் டைம்லேருந்து முதல் வெளிநாடுனா என்ன அப்படிங்கிறது முதல்ல நான் டிவியில் பார்த்தது, படத்தில் பார்த்தது ஜெர்மனி. அதனால் ஜெர்மனி போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. இப்போது இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நான் வந்து ஜெர்மனிக்கு படிக்க போக போகிறேன், அதாவது மாஸ்டர்ஸ் பண்ண போக போகிறேன். அதோடைய என்னென்ன நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் வந்து நான் இதில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். சரி, முதல் விஷயம், நீங்கள் ஜெர்மனி போகணும், படிக்கிறதுக்கு போகணும், இது மெயினாக படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னா ஏபிஎஸ் சர்டிஃபிகேட், இதுதான் முதல் விஷயம். நீங்கள் எதுவுமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல செய்ய வேண்டியது ஏபிஎஸ் சர்டிஃபிகேட், அகாடமி ப்ரூஃபுங் டாக்குமெண்ட்னு நினைக்கிறேன், இல்லைனா ஃபோர் ப்ரூஃபுங் டாக்குமெண்ட் நினைக்கிறேன், விபிடியோ அது ஏபிஎஸ்க்கு தெரியல, பட் அகாடமிக் இவாலுவேஷன் சொல்லுவோம், இது எல்லாத்துக்குமே உண்டு. H1B எடுத்தாலும் அதுக்கு வந்து இவாலுவேஷன் உண்டு. ஸோ ஜெர்மனியில் படிக்க போகணும் அப்படின்னாலும் அகாடமிக் வேல்யூவேஷன் உண்டு. அகாடமிக் வேல்யூவேஷன்னா நம்ம டிகிரி வாங்கியிருப்போம், நம்மளுடைய டிகிரியை நம்ம எம்பசிக்கு அனுப்பி, ஜெர்மன் எம்பசிக்கு அனுப்பி அது வந்து வேலிடா, அது ஜெனின் டிகிரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்கணும். ஏன்னா நிறையா ஃபேக் டிகிரிலாம் வருது, அதை வந்து தடுக்கிறதுக்காக ஃபேக்கான டிகிரியில் நிறைய பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அகாடமி எவாலுவேஷன் வந்து சென்னையில் டெல்லியில் இருக்குது. டெல்லியில் ஜெர்மன் எம்பசியோடைய சயின்ஸ் டிவிஷன், சயின்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, இதுக்கு உங்களுக்கு 18,000 ரூபா செலவாகும். உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் ஏபிஎஸ்ஸோடைய வெப்சைட்டுக்கு போய் அவங்க வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லிப்பாங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஃப்ரீ தான். அதுக்கப்புறமா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணணும், டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். டீட்டெயில்ஸ்க்கு அதில் வந்து உங்களுடைய டிகிரி நம்பர் என்ன, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, என்ன படிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இது கூட டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஒன்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட்டோடைய காப்பி, இது எல்லாமே எடுத்து மார்க்ஷீட். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிடெக் எம்பிஏ பண்ணியிருந்தேன், ஸோ பிடெக்கோடைய மார்க் ஷீட், கம்ப்ளீட் மார்க் ஷீட், 8 செமஸ்டருக்கான மார்க் ஷீட், அப்புறம் பிடெக்கோடைய டிகிரி சர்டிஃபிகேட், எம்பிஏவோடைய மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் டிரான்ஸ்கிரிப்ட், இது எல்லாத்தையும் கூட, ஆதார் கார்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நம்மளுடைய பாஸ்போர்ட்டோடைய காப்பி, ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட் பேஜ் காப்பி, இது எல்லாமே எடுத்து அட்டாச் பண்ணி ஒரு ஃபைலில் போட்டு கொரியர் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஃபைல் இல்லை, ஆக்சுவலாக இது அப்படியே கிளிப் பண்ணி நான் ஸ்டேப்பிள் பண்ணி கொரியர் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஃபோட்டோவை ஸ்டேப்பிள் பண்ணலை, ஏன்னா ஃபோட்டோ ஸ்டேப்பிள் ஆச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோ மட்டும் நம்ம ஜம்ப் கிளிப் இருக்கு இல்லையா அதில் போட்டேன், மீதி எல்லாத்தையும் ஸ்டேப்பிள் பண்ணிட்டேன், ஸ்டேப்பிள் பண்ணி அனுப்பிடணும். 2-4 வாரத்துக்குள்ளே ஒரு சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ அந்த 2-4 வாரத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வந்துடும், அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வீசா அப்ளை பண்ண முடியும். வீசா கம்பல்சரி, வீசாவுக்கு அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி. அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போதும் அந்த சர்டிஃபிகேட், ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக. இந்தியா, சைனா அந்த மாதிரி ஒரு 3-4, வியட்நாம் போட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஏபிஎஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க, ஏன்னா அங்கேருந்து நிறையா ஃபேக் வருது போல் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டடி பண்ணி தானே இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க, அதுவும் இப்போ தான் 2022-23 தான் வந்து அது அமுலுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏபிஎஸ் அப்ளை பண்ணிவிடுங்க, அதுக்கு ஒரு 4 வீக் டைம் கொடுத்துருங்க. ஸோ முதல் ஸ்டெப்பு இது தான், இப்போதைக்கு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண கேப்பில் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிஸை தேட ஆரம்பிக்கலாம். யூனிவர்சிட்டியை எப்படி தேடணும், அதுக்கான வெப்சைட் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன்.